Dear students, now we are going to see the first lesson in 11th standard English. The short story, The Portrait of a Lady, was written by Kushwant Singh. இந்த சிறுகதை ஒரு பெண்ணை பற்றிய ஒரு வர்ணனை. போர்ட்ரைட் அப்படின்னா ஒரு உருவப்படம்னு அர்த்தம். இங்கே வந்து ஒரு வர்ணனை, எ பென் பிக்சர் அப்படிங்கிற, அதாவது பேனாவில் வரையக்கூடிய படம்ங்கிறது. இட் இஸ் எ டிஸ்கிரிப்ஷன், ஒரு வர்ணனை. ஷார்ட் ஸ்டோரி, தி போர்ட்ரைட் ஆஃப் அ லேடி, was written by Kushwant Singh. The spelling number we have to be very careful. Kushwant Singh அப்படிங்கிறது இந்த ஸ்பெல்லிங்கை நான் வந்து ஆஃப்டர் டீச்சிங் மெனி இயர்ஸ் தான் வந்து என் மனசில் அது சரியாக பதிஞ்சுது. குஷ்வந்த் சிங், கேஹெச்யூ எஸ்ஹெச் டபிள்யூஏஎன்டி, சில சமயம் தப்பாக அதை ஹெச் போட்டிருவேன். மை ஸ்டூடெண்ட்ஸ் தம் செல்ஃப் ஹாவ் பாயிண்டட் அவுட் டு மீ அண்ட் ஐ ஹாவ் கரெக்ட். குஷ்வந்த் சிங், கேஹெச்யூ எஸ்ஹெச் டபிள்யூஏஎன்டி, சிங் அப்படிங்கிற வார்த்தையில் எஸ்என்ஜிஹெச் போடும், கட்டாயமாக அந்த ஹெச் போடணும். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் டு ரைட் த லாஸ்ட் வேர்டு ஹெச். அதை ஹெச் போடலாம்னா எப்படி இருக்குன்னா, சிங் அப்படின்னு ஆகிடும். சிங்குனா பாடு, அது சிங். இது வந்து சிங், சிங்னு சொன்னால் சீக்கிய மதத்தினர் வந்து தன்னுடைய பேரில் கடைசியில் சேர்த்துக்கிறது, குஷ்வந்த் சிங் அப்படின்னு சொல்லுவோம். க்ளாசரி, அதாவது இந்த மீனிங்ஸ் எல்லாம் நீங்கள் புக்கை பார்த்து படிச்சுக்கணும். புக்கில் வந்து க்ளாசரின்னு சொல்லியிருப்பாங்க, அது சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அந்த க்ளாசரி எல்லாமே ஒரே அர்த்தம்தான். சில பேருக்கு சினானிம்ஸ்னா கூட தெரில, அவங்க வந்து ஸ்னானிம்ஸ் அப்படிங்கிறாங்க. சினானிம்ஸ், சினானிம்ஸ்னால் மீனிங்ஸ், அது படிச்சுக்கணும். மேண்டல் பீஸ்னு கொடுத்துருப்பாங்க புக்கில், மேண்டல் பீஸ்னா ஷெல்ஃப்னு அர்த்தம், கப்போர்டு அப்படி சொல்லலாம் நம்ம. ஏன்னா அந்த இங்கிலாந்து பீப்புள் வந்து எதாக இருந்தாலும் கப்பில் சாப்பிடுவாங்க, இந்த கப்பில் வைக்கிறதுனால அது பேர் கப்போர்டு அப்படின்னு பேர், அது அலமாரி அப்படி சொல்கிறது. அடுத்தது அப்சர்ட், அப்சர்ட் மீன்ஸ் மீனிங்லெஸ், அர்த்தம் இல்லாத. சில பேர் வந்து அர்த்தம் இல்லாமல் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்சரும் அபத்தமாக பேசுகிறாங்க அப்படின்னு, அதுக்கு மீனிங் வந்து அப்சர்டுக்கு மீனிங் வந்து மீனிங்லெஸ், இன்கன்சிஸ்டன்ட், இல்லாஜிக். லாஜிக்னாலும் அர்த்தம், நம்ம வந்து ஒரு வக்கீல் பேசுகிறோம்னா யூ ஷுட் டாக் வித் சம் லாஜிக். அப்போ லாஜிக் இல்லாமல் பேசக்கூடாது, அப்போ வந்து இல்லாஜிக்கல் அப்படின்னு. லாஜிக்னா அர்த்தம், இல்லாஜிக்கல் அப்போ மீனிங்லெஸ், அர்த்தம் இல்லாத அப்படின்னு இந்த ரெண்டாவது வார்த்தை வருது. அதில் இதில் வந்து ஒரு அஞ்சு மார்க் கொஸ்டின், டிஸ்கிரைப் த கிராண்ட் மதர், அந்த பாட்டியை பற்றி வர்ணனை. இது வந்து அஞ்சு மார்க் கொஸ்டின். த கிராண்ட் மதர் வாஸ் ஷார்ட், ஃபேட் அண்ட் ஸ்லைட்லி பென்ட். இந்த மூணு அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் அப்படின்னா குட்டையாக, ஃபேட் குண்டாக, ஸ்லைட்லினா கொஞ்சம் வளைஞ்சிருக்கு, உடம்பு வந்து கூன் விழுந்துருக்குதா, பென்ட்னா வளைகிறது. பெண்ட் அண்ட் பென்ட், பெண்டுனா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் வந்து பென்ட். சில பேர் சொல்கிறாங்க ஃபைல் வந்து பெண்டிங்கில் இருக்குன்னா அது பிஇஎன்டி என்டிஐஎன்ஜி. சில ஹெட்மாஸ்டர்ஸ், சில டீச்சர்ஸ், ஹைலி குவாலிஃபைடு டீச்சர்ஸ் கூட, எம்எஸ்சி எம்ஏ எல்லாம் படித்தவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, சில ஃபைல்ஸ் வந்து பெண்டிங்காக இருக்குது, பெண்டிங்காக இருக்குங்க, பெண்டிங்னா வளைஞ்சிருக்குது. பெண்டிங், பெண்டிங்னா நிலுவையில் இருக்குது, முடிக்காம முடியாமல், அந்த பி தான் வரணும், அதில் குண்டு பி வரக்கூடாது, பெண்டிங். இந்த இடத்துல பி பெண்ட்னா வளைஞ்சிருக்குது. த கிராண்ட் மதர் வாஸ் ஷார்ட், ஃபேட் அண்ட் ஸ்லைட்லி பெல்ட், அவங்க வந்து கட்டையாகவும் உண்டாகவும் கொஞ்சம் வளைஞ்சும், கொஞ்சம் உடம்பு கூழ் விழுந்து வளைஞ்சிருக்கும். அவங்க முகம் எப்படி இருக்குன்னா, வயசு அதிகமாகிட்டு, அதனால் அவங்க முகம் வந்து ஃபில்டு வித் த ரிங்கிள்ஸ். ரிங்கிள்ஸ்னால் சுருக்கங்கள்னு அர்த்தம், அவருடைய முகம் ஃபுல்லாக சுருக்கங்களாக இருக்குது. அதை வந்து க்ரீஸ் அப்படி சொல்லுவாங்க, க்ரீஸ். சில பேர் சட்டை ஆன் பண்ணும்போது க்ரீஸ் நிற்கலம்மா, க்ரீஸ்னாக்கா பைக்கில் போடக்கூடிய ஒரு லூப்ரிகன்ட், அது ஷார்ட் ஃபார்ம் லூப். இது வந்து க்ரீஸ் அப்படின்னா ஒரு மடிப்பு அல்லது கசங்குதல் அல்லது மடிப்பாக இருக்கிறது தான் க்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம், சிஆர்இஏசி க்ரீஸ். ஆனால் அது க்ரீஸ் அப்படிங்கிறது அது வண்டியில் போடுறது அந்த தேய்மானத்தை, இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன். க்ரீஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரீஸ் அண்ட் க்ரீஸ். ஹோமோஃபோன் கிடையாது, இது ஒரு வேர்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹர் ஃபேஸ் வாஸ் ஃபில்ட் வித் த ரிங்கிள்ஸ், ஷீ ஹாபிள்ட் அபவுட் தி ஹவுஸ். ஹாபிள்டு அப்படின்னா வாக் அன்ஸ்டெடிலி, தள்ளாடி நடத்தல் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஹாபிள்டு அப்படின்னா தள்ளாடி நடத்தல், ஒருத்தன் வந்து தண்ணி அடித்தாருன்னா அவனுடைய செரிபிரம் செரிபெல்லம் அப்படின்னு பேலன்ஸ் சொல்லுவாங்க. சிறுமுளை பெருமுளைங்கிறது, செரிபிரம் அப்படிங்கிறது வந்து பெருமுளை, செரிபெல்லம் அப்படிங்கிறது சிறுமுளை. ஒரு தனி இஃப் அதில் கூட சயின்ஸில் பத்தாவது ஒரு கொஸ்டின் இருக்கும். அண்ட் ஆல்கஹால் ஸ்டேகர்ஸ் அல்லது ஹாபிள்ஸ், ஸ்டேகர் அப்படின்னா தள்ளாடி நடத்தல். ஏன் தள்ளாடி நடக்கிறான்னா, அவன் சாப்பிட்ட ஆல்கஹால் வந்து அவனுடைய சிறுமுளையை பாதிக்கிறதுனால அவருடைய பேலன்ஸாக அல்லது ஸ்டெடியாக அவன் நடக்க முடியல, அதனால் அவன் தடுமாறுறான். அதான் ஹாபிள். இது வந்து வயசானதுனால இவங்க வந்து தடுமாறுறாங்க. ஷி ஹாபிள்டு அபவுட் தி ஹவுஸ்,
வீடு ஃபுல்லாக வந்து வாக் அன்ஸ்டடிலி தள்ளாடி நடக்கிறாங்க. ஹாபிள்டு மீன்ஸ் வாக் அன்ஸ்டடிலி தள்ளாடி நடத்தல் இன் ஸ்பாட்லெஸ் ஒயிட். ஸ்பாட்லெஸ் ஒயிட் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் வெள்ளை நிறத்தில் அவங்க உடை அணிஞ்சிருக்காங்க. யார் அணிஞ்சிருக்காங்கன்னா அந்த பாட்டி வந்து அணிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு கை வந்து அவங்க இடுப்பில் இருக்குது, ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹேர் வேஸ்ட். அந்த மேலேருந்து நாலாவது லைனில் கொடுத்துருக்கோம், ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹேர். ரெஸ்டிங்னா ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்குது, எங்கன்னா இடுப்பு, வேஸ்ட். வேஸ்ட் அப்படிங்கிறது இடுப்புன்னு அர்த்தம், வேஸ்ட்னா வீணாக போகிறது. ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹேர் வேஸ்ட், அனதர் ஹேண்ட் டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. டெல்லிங்னா இந்த இடத்துல அர்த்தம் வந்து சொல்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது, டெல்லிங் மீன்ஸ் கவுண்டிங், கவுண்டிங் எண்ணிக்கொண்டு இருக்கிறார். எது என்றாங்கன்னா பீட்ஸ், பீட்ஸ்னால் மணிகளை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி, ரோசரினா கிறிஸ்டின்ஸ் போட்டிருக்க ஜப மாலை, இந்த இடத்துல ஒரு ருத்ராட்ச மாலை போல், அதுக்கு ஈக்குவலண்டான வேர்டு அவர் குஷ்வந்த் சிங் வந்து சொல்லியிருக்காரு. இந்த கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, வென் தி ஆத்தர் வாஸ் ஏ யங் பாய், ஆத்தர் குஷ்வந்த் சிங் ஒரு இளைஞனாக ஒரு சிறுவனாக இருந்தபோது அந்த பாட்டியோட ஒரு அன்பான பிணைப்பில் இருந்திருக்காரு. அவர் கிராமத்தில் அந்த பாட்டியோட ஸ்கூலுக்கு போயிருக்காரு. இப்போ பாட்டி ஸ்கூல் முடிஞ்சால் டெய்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க, ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போவாங்க, அவனை டெய்லி குளிப்பாட்டி விடுவாங்க, ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா வேலையுமே வந்து அந்த பாட்டி தான் செய்கிறாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து அவங்க அப்பாவும் அம்மாவும் தே மூவ் டு த டவுன், தே மூவ் டு த சிட்டி. அந்த சிட்டிக்கு போன உடனே அந்த சிட்டிக்கு போன உடனே அந்த லவ்விங் பாண்ட் பிட்வீன் த டூ ஸ்னாப்டு. ஸ்னாப்டுனா ப்ரோக் அல்லது கட். ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு அன்பான பிணைப்பு வந்து, அந்த பாட்டிக்கு அந்த பேரனுக்கும் உள்ள அன்பான பிணைப்பு வந்து கட் ஆகிட்டு, ப்ரோக் ஸ்னாப் கட் அப்படின்னா உடைதல். அதுக்கப்புறம் அவன் வந்து காலேஜ் போகிறான். அப்போ ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருந்தால் கூட